Hi friends, welcome to Attract Media. நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் நீங்க மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அப்பறம்தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னைக்கு நம்ம அடைமாவு எப்படி நம்ம பிரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன தேவைன்றத நான் உங்களுக்கு சொல்லிறேன். 1 கப் அளவு பாத்தீங்கனா சாப்பாடு ரைஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லனா இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இதனால எடுத்துக்கலாம். 1 கப் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு பாத்தீங்கனா கலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சோ 1 கப் அரிசி எடுத்துறோம். 1/2 கப் பாத்தீங்கனா கலப்பருப்பு. 1/2 கப் பாத்தீங்கனா துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சோ நான் எடுத்துக்க அளவுலயே கரெக்ட்டா எடுங்க. ஜவ்வரிசி பாத்தீங்கனா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போதும். அப்புறம் பச்சரிசி பாத்தீங்கன்னா அதே அளவு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போடுவோம். பச்சரிசி ஏன் சேக்கறோம்னா நல்லா வந்து மாவு பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு க்ரீமியா நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் சேக்கறோம். சில பேர் பாத்தீங்கன்னா பச்சரிசி போட மாட்டாங்க. ஆனா பச்சரிசி போட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் பாத்தீங்கன்னா சீரகம் சேர்த்துருங்க. நம்ம மாவு கூட சேர்த்து அரைக்கும்போது நல்லா டேஸ்டா வரும். இப்போ நல்லா ஒரு 3 தடவை நல்லா நான் அலசி எடுத்துட்டேன். இது கூட காரத்துக்கு பாத்தீங்கன்னா 5 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க இன்ன கூட காரம் வேணா இன்ன கூட நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் இத நல்லா ஊற விட்டுறலாம். சோ 2 மணி நேரம் நல்லா நீங்க ஊற விட்டீங்கன்னா இந்த மாதிரி கலப்பருப்பு நீங்க லைட்டா கையால இது பண்ணீங்கனா உடையும். அந்த அளவு நல்லா ஊறணும். அப்பனாதான் மாவு நல்லா அரைப்படும். இப்போ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிரைண்டர்ல நல்லா அரைச்சுக்கலாம். அப்படி இல்லனா நீங்க மிக்ஸில கூட பாதி பாதி போஷனா போட்டு நீங்க நல்லா நைஸா அரைக்கணும். மாவு பாத்தீங்கனா திரி திரியா இருக்க கூடாது. நல்லா நைஸா மாவு ஆட்டிருங்க. இது பாத்தீங்கனா நம்ம புளிக்கி வைக்கணும் அந்த மாதிரிலாம் இது கிடையாது. நம்ம அப்பே பண்ணி அப்பே செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி இது. நம்ம முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம மாவு மட்டும் ஊற வச்சுட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட வெங்காயமும் பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்க இருந்தால் சாப்பிடணும்னா பச்சை மிளகாய் நீங்கள் சேர்க்காதீங்க. வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க சாப்பிடும் போது மிளகாய் கடிப்படும். அதனால அதுக்கு பதிலாக வேணால் கொஞ்சோன்னு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வர மிளகாய் மாவுலே சேர்த்து அரைச்சிருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க மாவு கூட. இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அதாவது 1 ஸ்பூன் போதும். ஏற்கனவே நம்ம மாவுலேயே சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துட்டு தோசை மாவு மாதிரி வரல, அந்தளவு கன்சிஸ்டன்சி போதும். அந்தளவு நல்லா தண்ணி சேர்த்து கிளறிட்டு ஒரு 1 மணி நேரம் நம்ம வச்சிடலாம். ஒரு 8 மணிக்கு நம்ம தோசை விட போகிறோன்னா 7 மணிக்கே நம்ம மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப
பார்த்தீங்கன்னா இந்த அளவு நீர் இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம இழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராது தோசை. இப்போ ஒரு மணி நேரம் கழித்து நான் இப்போ சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழுத்தியும் தேய்க்காதீங்க, ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம். மேலாப்பில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு திருப்பி போட்டுருங்க. சூப்பராக நம்மளுக்கு அடை தோசை ரெடி. இது பார்த்தீங்கன்னா கார சட்னியோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி இதுக்கு சூப்பராக இருக்கும். குட்டீஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி இந்த மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பூரி இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அடை தோசை ஈஸியாக நம்ம பண்ணிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.